பேர் அதை கன்சம்ஷன் பண்றாங்க. ஸோ அதை பத்தின அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. உண்மையாவே மது அருந்ததுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? மது வந்து ஒரு கொடிய திரவம். எப்படி நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்னா, பொதுவாக வந்து ஒரு ஆசைக்காக மது குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்கே நாளடைவில் அவங்க அடிமையாகி அதை விட முடியாமல் பாதிச்சிடுறாங்க. அதனால தான் பொதுவாக வந்து நம்ம மதுவை வந்து ஒரு கொடி அரக்கன், மதுபானம் வந்து அடிமைக்கு ஆகக்கூடாது, மதுவை எடுத்தால் உடம்புல எல்லா வகையான பாதிப்பும் உண்டாகும், மது குடியே கெடுக்கும், குடி குடியே கெடுக்கும், மது வீட்டையே கெடுக்கும், நாட்டையும் கெடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ஃபஸ்ட்டு மதுவை யார் எடுக்கிறாங்களோ அவங்களே அதுக்கு எடுத்துடும். ஸோ அவங்களே வந்து ஒரு நிலை பெற்று இல்லாமல் அவங்களே இழந்துட்டு வராங்க. நாளுக்கு நாள் அவங்க இழந்துட்டு வராங்க. நம்ம எடுத்துக்கணும். அப்படியேப்பட்ட ஒரு கொடிய தன்மையுடைய மதுவை அருந்தணுமா அப்படின்னு ஒரு முறை யோசிச்சாவே அவங்க அருந்த மாட்டாங்க. பொதுவாக வந்து மதுவால் என்ன பாதிப்பு வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. மதுவால் வராத பாதிப்பே கிடையாது. ஏன்னா வந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை மது அருந்துவதால் நமக்கு பாதிப்பு ஏற்படும். உதாரணமாக எடுத்துட்டிங்களேன்னா, மது நாம் குடிக்கும்போது வாய் வழியாக உணவு குழாய்க்கு போய், உணவு குழாயிலேருந்து வயிற்றுக்கு போயிட்டு, வயிற்றுலேருந்து சிறுகுடல் பெருங்குடலை தாண்டி அதுக்கப்புறம் வெளியில் வருது. இதில் நடுவில் வந்து கல்லீரல் வழியாக ஜீரணமாகி அதுக்கப்புறம் யூரினாக வெளியில் போகுது, கிட்னி மூலமாக செக்ரிட் ஆகிட்டு. இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்க அப்படின்னா, மது எங்கெங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் பாதிப்பு அதிகமாக உருவாக்கும். அதுவும் இல்லாமல் மது வந்து மெட்டபலைஸ் ஆகிறதுக்கு கல்லீரலும் கணையமும் ரொம்ப முக்கியம். அந்த கல்லீரலும் கணையமும் பாதிக்குது. ஸோ மது அருந்துவதனால பாதிப்பே அது எங்கே எந்தெங்கே போதும் அந்த வழி இல்லாமல் அது மெட்டபலைஸ் ஆகிறதுக்கு எது எது அவசியமோ அதுவும் பாதிக்குது. அதனால தான் நமக்கு வந்து மூளை முதல் பாதம் வரை பாதிப்பு மனுஷனுக்கு உண்டாகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கொடிய தன்மையுடைய சொல்லப்போனால் ஒரு விஷத்தை டெய்லி நாம் வந்து ஒரு ஆசைக்காக குடிக்கணுமா அப்படின்றத அவங்க வந்து எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா, மது அருந்தும்போது வாய் வழியாக அது போகுது. அப்படி போகும்போது அடிக்கடி அந்த வாயில் அது படுறதுனால வாயிலே நாளடைவில் புற்றுநோய் வரதுக்கான ஒரு பாதிப்பு இருக்குது. ஸோ வாயில் புற்றுநோய் வரும், உணவு குழாய் பாதையில் புற்றுநோய் வரும், இறைப்பில் புற்றுநோய் வரும், பெருங்குடலில் புற்றுநோய் வரும், கல்லீரலில் புற்றுநோய் வரும். பொதுவாக பெண்களுக்கு வந்து பிரெஸ்டில் கேன்சர் வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ ஒரு கேன்சர் வரக்கூடிய திரவத்தை ஒரு அருந்த வேண்டிய அவசியமாக இல்லை, அதை அருந்ததுனால வர பாதிப்பு நமக்கு தெரியாததுனால அருந்துட்டுருக்குமே அப்படின்போது அதனுடைய விழிப்புணர்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக வரணும். இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, மது என்பது மெட்டபலைஸ் ஆகும்போது அசட்டால்டிகைன்னு ஒரு ஃபார்மேட் ஆகும். அது வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இட் இஸ் அ டாக்ஸிக் கார்சினோஜன்னு சொல்லுவோம். இதுதான் பொதுவாக வந்து உடம்புல கேன்சர் உருவாகிறது ரொம்ப முக்கியமானது. பொதுவாகவே மதுவை வந்து ஆண்கள் பெண்களும் இரண்டு பேருமே இப்போ எடுத்துக்கிற சுச்சுவேஷனும் அதிகமாகிடுச்சு. இதில் வந்து ஆண்களை விட அது பெண்களை வந்து அதிகமாக பாதிக்கும். அதுக்கு வந்து அன்னோன் ரீசன்ஸ் இருக்குது. செகண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் குடிக்கும் போது முதலில் அவனை பாதிக்கும், பட் ஒரு பெண் குடித்தால் அவங்கள பாதிக்க மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தை பாதிக்கும் போது சமுதாயத்தையும் அதிகமாக பாதிக்கும். இதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, மதுவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஜீரண கோளாறு, அதே மாதிரி நம்ம கல்லீரல் அடிக்கடி பாதிக்கிறதுனால கல்லீரல் அலர்ச்சி, அதை வந்து இனிஷியலாக நாங்கள் வந்து ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம், அப்புறம் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். அதுவே நாளடைவில் வந்து ஃபைப்ரோசிஸ்ன்ற ஒரு கண்டிஷனை போகும். அந்த ஃபைப்ரோசிஸ் நாளடைவில் பார்த்தீங்கன்னா சிரோசிஸ்ன்ற ஒரு கண்டிஷனை போயிட்டு, சிரோசிஸ் இருந்துகிட்டே இருந்தால், மதுவு குடிச்சிட்டே இருந்தால், ஓவர் எ பீரியட் ஆஃப் 10 to 20 இயர்ஸில் அவங்களுக்கு வந்து கல்லீரலில் கேன்சர் வரதுக்கு சான்ஸ் அதிகம். இப்போ நான் ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கல்லீரலில் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு, இன்சிடென்ஸும் அதிகமாகிருக்கு. அதுக்கு ரீசன் மது குடிப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகிடுச்சு. கூடவே ஹெப்படைட்டிஸ்ன்ற ஒரு பி வைரஸ் அது கல்லீரலில் பாதிக்கிறது. அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் கல்லீரலில் பாதித்தா, மதுவும் அவங்க எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்லீரல் பாதிக்கக்கூடிய அளவின் தன்மை 30 to 100% அதிகமாகிடுது. இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாதாரணமாக ஒருத்தர் மது அருந்திட்டு இருக்காங்க, அதனால் கல்லீரல் பாதிக்குது. இன்னொருத்தருக்கு ஆல்ரெடி ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்துடுச்சு, அது ஆல்ரெடி கல்லீரலில் பாதிச்சிருக்கு, அவங்க மது அருந்துறாங்க அப்படின் போது அந்த கல்லீரலில் ஏற்படுற பாதிப்பு பார்த்திங்கன்னா 30 to 100 times அதிகமாகிடுது. அப்போ அவங்களுக்கு வந்து கல்லீரல் பாதிப்பு மிக குறுகிய காலத்திலேயே ரொம்ப சீரியஸ் ஆகிடுறாங்க. அப்போ அந்த கல்லீரல் பாதிப்பு ஏற்படுறதுனால என்னென்ன உடம்புல அறிகுறிகள் வருமோ அது அவங்களுக்கு மிக விரைவில் வந்துடுது. இப்போ பாதிப்பு அப்படின்னு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாகவே இவங்களுக்கு வந்து அஜீர்ண கோளாறு வரும், சரியாக ஜீர்ணம் ஆகாது,
கேஸ் ட்ரபிள் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக போக கல்லீரல் பாதிப்பு வர வர டயர்ட்னஸ் வந்துடும். ஏன்னா அஜீரணம் கொள்ளவர் வந்தாவே ஜீரணம் ஆகலை, நமக்கு அப்போ உடம்புல எனர்ஜி கிடைக்காது, டயர்ட்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நாளில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்புல எல்லா பாகமும் பாதிக்க ஆரம்பிக்கும். இதில் கல்லீரல் பாதிக்கும் போது சிரோசிஸ்ன்ற ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து புரோட்டீன் ஆல்பியூமின்றது ரொம்ப முக்கியம். அந்த புரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம லிவர். இந்த லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது குறைஞ்சதுன்னா ஆல்பியூமின் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப முக்கியம், நமக்கு வந்து ஒரு பவர் சோர்ஸ் அது. ஸோ இது வந்து குறைய ஆரம்பிக்கணும் போது வயிற்றில் நீர் சேர ஆரம்பிக்குது, கால் வீக்கம் வர ஆரம்பிக்குது. அதுக்கும் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிளேட்லெட் கவுண்ட் குறையும். பிளேட்லெட் கவுண்ட் குறைஞ்சாவே அவங்களுக்கு வந்து அதனால் ஒரு சில பாதிப்புலாம் வரும், மண்ணீரல் வீக்கம் வந்துடும். போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன்ன்ற ஒரு கண்டிஷன் வரும்போது அவங்களுக்கு உணவு குழாயை சுற்றி இருக்கிற ரத்த குழாயெல்லாம் வீங்கிடும். அந்த ரத்த குழாயெல்லாம் வீங்கும்போது அவங்க தான் திடீர்னு வாமிட் பண்ணும்போது வாந்தியில் ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்கால் எடுக்கிறாங்க, கல்லீரல் பாதிக்குது, போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் வருது, அந்த டயத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாந்தி இருக்கும்போது வாந்தியில் ரத்தம் வந்துடுது. இது காரணம் கல்லீரல் மிக முற்றிய நிலையில் பாதிக்கும் போது போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் ஒரு நிலை வரும்போது வாந்தியில் ரத்தம் வருது. ஸோ இப்போ சிரோசிஸ்ன்ற ஒரு கண்டிஷன் எப்போ வரும், இப்போ நீ குடிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே வந்துடுமா, அப்படி கிடையாது. குடிக்க ஆரம்பித்து 3 to 5 years, 5 to 10 years. இதில் வந்து நீங்கள் என்ன மிக முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் உடம்புல பாதிப்பு ஒரே மாதிரி வராது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. இப்போ 10 பேர் ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க, கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 2 பேர் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் பாதிப்படைஞ்சிருவாங்க, ஒரு 5 பேருக்கு டைம் ஆகும், 10 பேருக்கு இன்னும் 5 பேருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து இண்டிவிஜுவலோட பாடி ரியாக்ஷன் டு த ஆல்கஹால் தான் ரீசன். ஸோ இவங்க என்ன நினச்சிப்பாங்க, என்னடா நம்ம 5 பேர் சேர்ந்து குடிச்சிருக்கோம், இவன் மட்டும் இந்த மாதிரி பாதிச்சிட்டானே, நம்ம நல்லா இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறோம்னா அவனுடைய உடம்புக்கு அதை ஏற்றுக்கல. நாங்கள் டெய்லி ப்ராக்டிஸில் பார்க்கும்போது பேஷண்ட்ஸை பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி எஃபெக்ட் இருக்காது. சார் நான் நல்லா தான் இருக்கேன் சார், இவனுக்கு தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு, பட் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சேர்ந்து தண்ணி அடிக்கிறோம் அப்படின்வாங்க. சம் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், மது ஒரு அரக்கன். இப்போ கல்லீரல் பாதிக்கும் போது சிரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் வருது, சிரோசிஸ்னு நாளடியில் என்ன ஆகும்னா கேன்சர் உருவாகிடும். ஸோ தொடர்ந்து ஆல்கஹால் எடுக்கிறாங்க, சிரோசிஸ் வந்துடுது. ஹெப்படைடிஸ் பி இருந்தால் இதனுடைய வீரியத்தன்மை இன்னும் அதிகமாகிடுது. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ஆல்கஹால் எடுத்தாங்கன்னா அவங்களுடைய சுகர் கண்ட்ரோல் லெவல் ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும், ஒரு சீரான லெவலில் இருக்காது, திடீர்னு அதிகமாகும் திடீர்னு குறையும். பொதுவாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸு ஆல்கஹால் எடுக்கும்போது இன்சுலின் பேன்கேஸும் சுரக்கிறது தான் அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த சுகர் இன்சுலின் சுரக்காதனால என்ன ஆகணும், சுகர் லெவல் அதிகமாகும், அவங்கள ஹைப்பர் கிளைசிமியா ஒரு ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இன்சுலின் போட்டுடுறாங்க, ஆல்கஹால் எடுக்கிறாங்கும் போது ஹைப்போ கிளைசிமியாவுக்கு போயிடுவாங்க. ஸோ சுகர் லெவல் மெயின்டைன் ஆகாது, அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்காங்க, அவங்க ஆல்கஹால் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், உடம்புல எல்லா பகுதியும் பாதிக்கும். இவங்களுடைய பாதிப்பு வீரியத்தன்மை வந்து நார்மலாக இருக்க கூட அதிகமாகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லேடிஸ் ஆல்கஹால் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை வருவாங்க, இன்ஃபெர்டிலிட்டி. ஸோ குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையுது. அதுக்கு ரீசன் இர்ரெகுலர் மென்சஸ், அதுக்கப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இதனால் என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிருது. மேல்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம், அதனால் என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து அந்த விந்து உருவாகிறவருடைய தன்மையும் குறையுது. வணக்கம். ஆமாம். ஸோ மது அருந்ததுனால நமக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா யார் மது அருந்துறாங்களோ அவங்களுக்கு வந்து குழந்தையின்மை தன்மை வந்துடுது. ஸோ அவங்களுக்கு அதனால தான் ரீசன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூளையை பாதிக்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து ஆல்கஹால் எடுக்கும்போது மூளையை பாதிக்கும். மூளையை பாதிக்கும் போது நைட்ரஜன் ஒரு டாக்ஸின்ஸ் போகும், ப்ளஸ் இந்த அசல்டாடிகேட் இதெல்லாம் சேர்ந்து மூளையை பாதிக்கும்போது அவங்களுடைய திங்கிங் பவர் குறையுது, ஜட்ஜ்மெண்ட் கேரக்டர் குறையுது, பிளானிங் கேரக்டர் குறையுது, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு போகிறாங்க, ஆலோசியேஷன்ற ஒரு கண்டிஷன் வருது. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன கூட அவங்களுடைய கேரக்டரே சேஞ்ச் ஆகுது. ஹலோ, வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம் சார், சொல்லுங்க சார்.
சார், இந்த ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் ஒரு 2004 மெடிக்கல் செக் பண்றப்ப அவங்க மருந்து சாண்டிச் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி சார். ஹலோ சார், சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. போட்டாங்க இல்ல, அதுல முக்கியமா பாக்க வேண்டியது அந்த வைரஸ் நம்ம உடம்புல எந்த அளவு இருக்குன்னு பாக்கணும். சரி சார். அது நாங்க அளவு வச்சிருக்கோம், 20, 200, 2000, 20,000, lakhs, millions அப்படி. ஹெப்படைடிஸ் பி வைரஸ் டிஎன்ஏ லெவல் பாப்போம், ஆன்டிஜென் ஆன்டிபாடி லெவல் பாப்போம், அதை பொறுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் சார். இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஹெப்படைடிஸ் பி வைரஸ் டிஎன்ஏ எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். கல்லீரல் ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஒரு 10 வருஷமா உங்களுக்கு இல்ல, அது எவ்ரி 6 மந்த்ஸ் நீங்க வந்து உங்க ஃபேமிலி டாக்டர் போய் பார்த்து, இல்லைன்னா ஒரு கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட் போய் பார்த்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிடுங்க. ஹெப்படைடிஸ் பி வைரஸ் உடம்புல எந்த அளவு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடுங்க, அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் சார். அதனால வந்து பாதிப்பு கண்டிப்பா உண்டு, ஏன்னா வைரஸ் வந்து கல்லீரல தொடர்ந்து பாதிச்சுட்டே இருக்கும். இப்போ 20, 200, 2000 வரைக்கும் தான் பாதிப்பு அதிகமாக இருக்காது. அதுவே வைரஸ் வந்து 20,000 மில்லியன் அந்த மாதிரி போகும்போது கல்லீரல் இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி டேமேஜ் ஆகும்போது தான் நாளடைவில் அவங்களுக்கு வந்து சிரோசிஸ்ன்ற ஒரு கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. ஆமாம், அது வந்து இப்போ ஆல்கஹால் எப்படி எடுத்து ஒரு 5 to 10 இயர்ஸ் சிரோசிஸ் வருதோ, அதாவது கல்லீரல் முற்றிலும் கெட்ட நிலை தான் நம்ம சிரோசிஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹெப்படைடிஸ் பி வைரஸ் இருக்கிறது உருவாகும். திஸ் இஸ் கால்ட் ஹெப்படைடிஸ், ஹெப்படைடிஸ் இன்டியூஸ்டு சிரோசிஸ். சப்போஸ் இந்த ஆல்கஹால் எடுக்கிற பழக்கம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமா, அவங்களுக்கு வந்து இதோட எஃபெக்ட் வந்து 30% to 100% அதிகமாகும். ஆல்கஹால் ஏமே எடுத்து ஆல்கஹால் நீங்க எடுக்கிறது இல்ல? அப்ப ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்ல, நாளைக்கே போயிட்டு இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ண சொல்லிடுங்க, ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டிசைட் பண்ணிடுவோம். என்ன புரிஞ்சுக்கணும், கூட பரவலாம், செமன் மூலமா கூட பரவும். அதனால க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கும்போது இது பரவறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்ப நீங்க கேக்குற மாதிரி மேரிட் கப்பலுக்கு ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பரவறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆமா, அப்படி இருக்கும்போது யாருக்கு இல்லையோ அவங்க வந்து ஹெப்படைடிஸ் பி வைரஸ் இருக்கலன்னு ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேக்சின்ஸ் போட்டுடணும். இருக்கிறவங்க வந்து வைரஸுடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். சோ ரெண்டு பேருமே ப்ரொடெக்டட், அதனால ப்ராப்ளம் கிடையாது. நம்ம வீட்ல டாக்டர்ல போய் நடந்துட்டோம்னா சார், அது சார் தெளிவா சொல்றீங்களா? வீட்ல நம்ம ஃபேமிலில இருக்கவங்க எல்லாரும் மதரு ஃபேமிலில இருக்கவங்க எல்லாருக்கும் பேரண்ட்ஸா இருக்கட்டும், பிரதர்ஸா இருக்கட்டும், வேற யார் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஹெப்படைடிஸ் பி யார் பாதிச்சிருக்கோ அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஹெப்படைடிஸ் பி வைரஸ் இருக்கலன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இருந்தால் அவங்களுக்கு உங்களுக்கு பண்ண மாதிரி ஹெப்படைடிஸ் பி வைரஸ் டிஎன்ஏ லோட் எவ்வளவு இருக்கு, ஹெப்படைடிஸ் இ ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 வேக்சின் போடணும், ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், சிக்ஸ்த் மந்த், 3 வேக்சின்ஸ் போட்டு அதுக்கப்புறம் எவ்ரி 2 to 5 இயர்ஸ் ஒரு பூஸ்டர்ஸ் வேக்சின்ஸ் போடணும். அப்பதான் அவங்க வந்து ஃபுல்லி ப்ரொடெக்டட் அர்த்தம். ஹலோ சொல்லுங்க சார். ஆயிடுச்சு
அதாவது கியூர்ன்றது பார்த்தீங்கன்னா 100ல ஒரு 5 இருந்து 10 பேர் தான் வரும். சரி சார். 90% நாம வந்து டிசீஸ கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். கண்ட்ரோல் வச்சு. ஆமா எல்லாத்துக்குமே நமக்கு ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. எஸ்பெஷலி ஹெப்படைடிஸ் பி வைரஸ் வெரி காமன். பொதுவாக எடுத்துட்டீங்கன்னா 100 பேர்ல 3ல இருந்து 5 பேருக்கு ஹெப்படைடிஸ் பி வைரஸ் இருக்கு. அவங்க யாரும் அதை டெஸ்ட் பண்ணிக்காதனால தெரியாம இருக்காங்க. அதனால சுத்தமான சுகாதாரமான சூழ்நிலையில வாழ்றது ரொம்ப நல்லது. தண்ணியே சூடு பண்ணி குளிர் வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஹெப்படைடிஸ் பி வைரஸ் இருக்கையில நமக்கு வந்து இமிடியட்டா நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. சொல்ல போனா ஹெப்படைடிஸ் பி வைரஸ் எய்ட்ஸ் விட கொடியது. அது ரொம்ப முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும். எய்ட்ஸ் விட கொடியது ஹெப்படைடிஸ் பி வைரஸ். இந்தியாவில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சிட்டியில எடுத்துக்கிட்டீங்கன்னா 5% வரைக்கும் அது பரவி இருக்கு. 105 பேர் பரவி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். நம்ம டெஸ்ட் பண்ணாதான் அது இருக்கா இல்லையா நமக்கு தெரியும். சப்போஸ் எங்கன்னா போய் நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் டொனேட் பண்ணியிருப்போம், இல்லை எங்கன்னா ஹாஸ்பிட்டல ஃபீவர் எதுக்குன்னா நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கலாம், இல்லை மற்றவங்களிலேருந்து நமக்கு பிளட் கொடுத்துருக்கலாம், இல்லை நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் போயிருப்போம், இல்லை ஒருத்தரே எராசர்ஸ் இப்போ ஹாஸ்டல் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க ஒருத்தரே ஷேவிங் பிளேடு ஷேவிங் செட்லாம் ஒருத்தரே நான் ஒரே பிளேடு 4-5 பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ப்பர் சிசர்ஸ் இந்த மாதிரி 4-5 பேர் ஒன்றா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தருக்கு இருக்கிறது இன்னொருத்தருக்கு பரவதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஹெப்படைடிஸ் பி வைரஸ் ரொம்ப கொடியதுன்றதுனால ஃப்ரீ ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் வர்றவங்களுக்கு ப்ளஸ் பொதுமக்களுக்கும் நம்ம வந்து ஹெப்படைடிஸ் பி வைரஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் பாதிச்சிருந்தாங்களா அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டும் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். லிவர் மட்டும் பாதிக்கிறது ஹெப்படைடிஸ் பி வைரஸ் லிவரை தாக்கும். லிவரை தாக்கி சிரோசின்ற நிலைமை உருவாகும். அதுவே நாளடைவில் கல்லீரலில் கேன்சரும் உண்டாக்கும். ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா நம்ம அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம டெஸ்ட் பண்ணாமல் கண்டுபிடிக்க முடியாது. லிவர் வந்து நமக்கு ஒரு பவர் சென்டர் ஃபார் டைஜஷன். எப்படி நமக்கு பிரெயின் வந்து உடல் ஃபுல் இயக்கத்துக்கு தேவையோ அதே மாதிரி டைஜஷனுக்கு வந்து மெயின் பவர் சென்டர் லிவர் தான். அந்த கல்லீரல் வந்து எனார்மஸ் ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கு. ஆமாம், அது 80% அந்த லிவர் டேமேஜ் ஆகிற வரைக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் பொதுவாக அதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 1500 கிலோகிராம் இருக்கும். 1500 கிராம்ஸ் அதாவது 1.5 கிலோ இருக்கும். அந்த 1.5 கிலோவில் 80% டேமேஜ் ஆகும்போது தான் அதனுடைய பாதிப்பே நமக்கு தெரியும். அந்த பாதிப்பு கூட உடனே தெரியாது, உடல் அலர்ச்சி உண்டாகும், டயர்டாக இருப்போம், நாம ஜீரணக்கோளாறு வரும், கேஸ் ட்ரபிள் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அஜீரண கோளாறு இருக்கிறதுனால நாளடைவில் உடம்பு வந்து எனர்ஜி குறைஞ்சி தளர்ந்து போயிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் கல்லீரல் பாதிப்பு ஒன்றும் அதிகமாகும் போது மஞ்சள் காமாலை வர ஆரம்பிக்கும். ஸோ மஞ்சள் காமாலை வரும்போது தான் டாக்டர் பார்க்க வருவாங்க, அது வரைக்கும் வரமாட்டாங்க. டயர்டாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம சரியாக சாப்பிடல, நமக்கு சரியாக ஜீரணம் ஆகலை அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க. ஸோ அவங்க வந்து மஞ்சள் காமாலை வந்து பார்க்குற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லிவர் வந்து ஒரு 60-70% டேமேஜ் ஆகிட்டு போகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உடனடியாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்து வருவோம். அது சரியாக கவனிக்காமல் அவங்க வந்து எதனால் மஞ்சள் காமாலை வருதுன்னு தெரியாமல் கீழே நெல்லி போன நாட்டு வைத்தியம் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கும்போது வைரஸ் பாதிக்காமல் வேறு சில காரணங்களால் மஞ்சள் காமாலை வரலாம். அப்படி வந்திருந்தால் நோய் வந்து மேலும் முற்றி நிலைக்கு போயிடும், நோயுடைய தாக்கம் இன்னும் அதிகமாகிடும். புரியுதா? அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.